ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தூபா ஃபேஷனில் இந்த வீடியோவில் நாம் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஞ்சூல் காட்டன் நைட்டி வித் மொபைல் பேக்கெட் அண்டு ஷாலோட உங்களுக்கு ஸோ காட்டன் நைட்டி வித் ஷால் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன நைட்டி உங்களுக்கு இருக்கோ அந்த நைட்டியோட சேம் டிசைன் சேம் கலரில் உங்களுக்கு வந்து ஷால் உங்களுக்கு வந்துடும் காட்டன் ஷால் ஸோ இந்த ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே ஹால் மீட்டர்லேருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் இருக்கும் பியூர் காட்டன் ஷால் ரொம்ப சாஃப்டான ஷால் உங்களுக்கு ஸோ நிறையா பேர் வந்து நைட்டிக்கு வந்துட்டு ஷால் வந்து வியர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ மேட்சிங் ஷால் வந்து வியர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த நைட்டி அண்டர் ஷாலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பீசஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இன் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு த்ரீ பீசஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா ஸோ த்ரீ பீசஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சைஸ் பார்த்திங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது ட்ரிபிள் எக்ஸோட ட்ரிப்புள் எக்ஸ்எல்லோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ செவன்ட்டி ருபீஸ் வரும் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் ஸோ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நைட்டி வித் ஷால் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வந்து த்ரீ செவன்ட்டி ரூபீஸ் சரிங்களா ஸோ ரொம்ப சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸு ஸோ இதில் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெறும் நைட்டி மட்டும் போட்டிருந்தோம் ஷால் இல்லாமல் ஸோ வெறும் நைட்டி மட்டும் ஷால் இல்லாமல் நைட்டி மட்டும் வேணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வித் ஷாலோட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சரிங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷால் அப்படின்னா ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஷாலும் பாருங்கள் எவ்வளோ மேட்சிங்காக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மேட்சிங் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நைட்டியோட ஷால் நீங்கள் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கோம் அந்த நம்பருக்கு புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோலையுமே உங்களுக்கு வந்து கிவ்அவே அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது இது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஹண்ட்ரட் லைக்ஸ் வரணும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து சுடிதார் செட்டுக்கு நம்ம ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதில் ஃபார்ட்டி லைக்ஸ் வந்துச்சு அதுலேயுமே வந்து ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்து கேட்டிருந்தேன் பட் வந்து ஃபார்ட்டி லைக்ஸ் வந்துச்சு ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் லைக்ஸ் வரணும் ஸோ எதுக்காக வந்து லைக்ஸ் வரணும் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் வந்து மோட்டிவேஷன் கிடையாது எங்களுக்கு என் என்ன அப்படின்னா நான் என்ன ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேருக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து இது வந்து ஷேர் ஆகும் ஏன்னா அவங்க வந்து நிறைய ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கணும் ப்ளஸ் வந்து வெறும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் இருக்கக்கூடாது அவங்க வந்து எங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஸோ நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல் வந்து யாருக்குமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல ஸோ அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் லைக் பண்ண சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைய லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ நிறையா பேருக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் ஸோ ரீச் ஆகிட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டுருக்கோம் தான் கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட்டும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க லைக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து யாருக்கும் அந்த நம்ம ஒரு பத்து பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த நைட்டி வித் ஷாலு இல்லை எந்த கலெக்ஷன் போடுறோமோ அந்த கலெக்ஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ யார் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வெறும் நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து இனிமேல் கிஃப்ட்டு தரப்போறதில்ல ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து கிஃப்ட்டு தரேன் பட் அதுலேயுமே வந்து ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்தால் தான் கிஃப்ட்டு தருவேன்னு சொல்லியிருந்தேன் பட் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரல ஃபார்ட்டி லைக்ஸ் தான் வந்து ரீச் ஆச்சு ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் அந்த கிவ்வவே வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா நைட்டி மட்டும் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் அவே வின்னர் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற பர்சன்ஸ் வந்து யாராவது ஒரு உங்கள் மூலியமாக யாராவது ஒருத்தங்களாவது வந்து நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கணும் அது இந்த கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு கலெக்ஷன் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதை வந்து நைட்டி தான் எடுத்திருக்கணும் இல்லை நைட்டு வித் ஷால் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது எதாவது ஒரு பர்ச்சேஸ் வந்து உங்கள் மூலியமாக எங்ககிட்ட யாராவது ஒரு ஆகுது எங்ககிட்ட அது எவ்வளோ அது எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஹண்ட்ரட் ருப்பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஃபிஃப்டி ருப்பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எங்ககிட்ட ஒரு டைம் ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் மூலியமாக அது ஒரு கண்டிஷன் ஸோ இனிமேல் வரக்கூடிய கிவ்அவே எல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது